ब्रह्मेन्द्रमणिवृन्दशिरोऽभिवन्द्ये श्रीमच्चटारेधिराजसुभूजितेतसुद्धमदीयहृदयन्द्रमस्तुलग्नम् माताऋसुम्नस्य पिताऋसुम्नः भ्राताऋसुम्नश्च सखाऋसुम्नः विद्याऋसुम्नो द्रविणऋसुम्नः स्वामिऋसुम्नो सकलऋसुम्नः परतोऋसुम्नः यतो यतो वापि ततोऋसुम्नः ऋसुम्नदेवानृपरुण्य किञ्चित् तस्मादृसुम्नं शरणं प्रपद्ये यो नित्योच्युतपदाम्बुजेष्वामि अस्मद्गुरोर्भवतोऽसिन्दोः रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथाचार्यकविताचेदिवेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवध्यानां निषद्यां गुणसम्पदां शरणं श्रीरङ्गेन्द्रुणा कर्मयाश्रीनरसिंहकार्यमुनिपादाम्बुजेन्द्रिन्द्रिणां दान् दीक्षान्तिदयादिविसुगुणैः भान्ताम्बुदाग्रे श्रीमद्रङ्गसदारिपदे श्रीयोगिदेवसं श्रीमच्छ्रीरङ्गपत्रीश्वरसुरभिगुणा संयमेन्द्रेण दृष्टुम्यस्मात्मानन्दसुम्नगरसदयोगिनाथे प्राज्ञश्रीरङ्गहारिप्रवयितपतेः प्राप्तलक्ष्मीधर्मास्तानसेवेदीन्द्रं सकलगुणनिधिवीरघुवीक्षणादरीं श्रीरङ्गनायशलभोगयतीन्द्रदृष्टं लक्ष्मीधर्मसरचित्करुणीगुहात्रं श्रीरङ्गवीरविराट् सम्प्राप्तध्यात्मशास्त्रं नरहरिषडजद्रङ्गभूकारिजाम्यां कारुण्याश्रीलिसुम्मेडुकैषडविभोः आत्मविक्षेपधन्यं वेदान्तेवावलोकत्वविसृजितान् रङ्गपूर्वेण नारायणार्यं परमदगमनव्याख्याख्यातमीडे श्रीमद्रङ्गशतारिसंयमीवरान्नब्दागमान्तद्वयं श्रीमद्दीनलोकहार्दिसदजित्पादारविन्दनाश्रयं श्रीमद्वेदवदं सदेशेतेः कारुण्यवीक्षाः सेवैरङ्गदुरीवशासनवसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गसदारियोगिचरणस्मात्मरक्षापरं श्रीमद्रङ्गसदारिविरुणान् लब्धाहमान्तदेव ईर्ष्यालम्बैवजोदोनेन्द्रान्तन्यद्भुतयं वन्दे वत्सविगूढनम्बुदरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीन्द्रकटाक्षरब्ध त्रय्यन्तसारमाद्यगुणं मुदाग्र्यं नारायणाद्यैवर्यकृपाभिषेकं श्रीरङ्गनाथेशेखरभाष्यामः श्रीपराधरभट्टाचार्य श्रीरङ्गविदा श्रीमत्साङ्गसुदश्रीमान् श्रीसु भूयसे सार्वीयवर्षत्व உத்தராயணம் தை மாதம் பிறந்து ஆரம்பத்திலேயே பண்டிகைகள்லாம் படித்தா பொங்கல் கண்ணுப்பிடி பொங்கல் இப்படி பண்டிகைகள்லாம் எல்லாருடைய கிரகங்களிலையும் ஸ்ரீ சுனருடைய அனுகிரகத்தினாலையும் ஐஸ்வர்யருடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினாலையும் நல்லா நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சர்வக்ஷேமம் உண்டாகணும் ஐஸ்வர்யெல்லாம் பிரார்த்திச்சுட்டு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் 401 402 திருநாமங்கள் ஆயிருக்கு. இருந்தாலும் அது ரெண்டுத்தையும் அதாவது யுகாதி யுகாவர்த்தோ நெய்கமாயோ மகாசனகா அதிர்ஷோ வெக்தரூபஸ்த சஹசிரஜித்து அனந்தஜித்து 33வது ஸ்லோகம் முதல் ரெண்டு தினம் பார்த்துருக்கோம். இருந்தாலும் அதை சின்னது தான், அதனால அதை ரெண்டு தினம் திருப்பி பார்த்துட்டு
மேல் கொண்டு ஆரம்பிப்போம். யுகாதி கிர்ஸ் அத்த அமரியாத ஆச்சரியத்துவம் தத்திர நியக்ரோத சாயவதாரா உதாரணம் யுகஸ் அந்தேபி ஆதிம் கரோதி இது யுகாதி கிர்ஸ் ச கலு சம்வர்த்தேபி பிரளயாத்து அனுபலுப்தம் ஜெகத்து பிரவர்த்திதவான் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதாவது யுகாதி கிருத்து அப்படின்னா யுக ஆதி கிருத்து மூணு பதங்கள், யுகத்துக்கு ஆதியே உண்டு பண்ணுவார். யுகம்னா இல்ல யுகாதி கிருத்து, யுகாதி அப்படின்னாக்க ஆதி பதத்தினால நான்கு யுகங்கள், அந்த நான்கு யுகங்களில் பிரதானமானதான இது கிருதயுகம் இருக்க அந்த கிருதயுகத்தை ஆரம்பித்தவர் சார். ஆக யுகத்துக்கு யுகங்களுக்கெல்லாம் ஆரம்பமான சிருஷ்டியை பண்ணார் அப்படின்னு அர்த்தம். அதாவது பிரளயத்தினுடைய முடிவில் யுகத்தை உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கும் போது எப்படி இருந்தார் அப்படின்னா, பழைய காலத்துல எம்பெருமான் ஒரு ஆலயில் மார்க்கண்டேய மகரிஷிக்கு பிரத்யட்சமாகச்சு. அந்த ஒரு பெரிய சமுத்திரத்தின் நடுவில் ஒரு ஆலயில் மேல பெருமான் சயனிச்சுண்டு தன் திருமணியினுடைய சுமையை தானே அனுபவிச்சிருந்தவராக ஏகாந்தமா இருந்தார். அந்த அந்த சேவையை மார்க்கண்டேய கண்டார். அப்படிப்பட்ட எம்பெருமான் யுகத்தை ஆரம்பிக்கிறார் பிரளயத்து முடிவில். அந்த யுகத்தை ஆரம்பிக்கிறது பிரளயம்னா என்ன, எல்லாமே அழிஞ்சு தானே போயிருக்கணும். இப்பதான் பாக்குறமே பெரிய புயல் காத்தெல்லாம் வந்ததுன்னா அழிஞ்சு போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது நிர்மாணம் பண்ணதுக்கு நாளா இருக்கும், அதே மாதிரி இருக்குவோ அப்படின்னு. அந்த யுகங்கள் பிரளயத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, அந்த பிரளய காலத்துல அது எப்படி சூக்ஷ்மமா இருந்ததோ, அத ஒரு மாறுபாடு இல்லாமல் அதுக்கு அழிவு இல்லாமல் அந்த யுகத்தினுடைய ஆரம்பத்தை பெருமாள் ஆரம்பிச்சு செய்தார் அப்படின்னு யுகாதிகிருத்து. இந்த எப்படிப்பட்ட பெருமாள் அப்படின்னா நெக்ரோத சாயி, நெக்ரோதன்னு ஆலயத்தில் படுத்திருக்க. அவ எப்படிப்பட்டவன்னா புராண புருஷோத்தம நெக்ரோத சாயி அவதாரா. நெக்ரோதன் ஆலயத்தில் சயனிச்சிருக்கவன், சாயி அவதாரா சயனிச்சுதான் இருக்கக்கூடியது. உதாரணம் யுகஸ்ய அந்தேபி ஆதி கரோதி, யுகத்தின் முடிவில் அடுத்த யுகத்தினுடைய ஆரம்பத்தை செய்யல. யுகஸ்ய அந்த எல்லா ஒரு நாலு யுகமும் முடிஞ்சு போச்சுன்னா அந்த என்ன வரும், பிரளயம். அந்த பிரளயம் இருந்துட்டே இருந்துச்சு. அதனால எப்ப பெருமாள் சிருஷ்டியை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறானோ சங்கல்பிக்கிறானோ அப்ப உடனே அடுத்த க்ஷணமே நினைச்ச மாத்திரத்திலேயே உடனே சிருஷ்டியை தொடங்கிடுவான். அந்த சிருஷ்டியானது இதுக்கு முன்னாடி உலகம் எப்படி இருந்தோ, இந்த யுகம் அதாவது இப்போ கிருதயுகத்தை ஒன்று பண்ணாருன்னா முன்னாடி கிருதயம் எப்படி இருந்தோ அப்படியே அதே ரூபம் தான் வரும். ஆக அப்படி திரும்ப திரும்ப உலகத்தை உண்டு பண்ணான் யுகாதிகிருத்து. நிருக்தத்தில் அதாவது 301வது திருநாமம் நிக்ரோத சாயி பகவான் புராணா புருஷோத்தமாக கவிச்சு கரோதி ஆதிம் கரோ ஆதிம் ஆரம்பத்தை செய்கிறான். எப்போ அப்படின்னா யுகஸ்ய அந்த அந்த யுகத்தினுடைய அந்த இதுன்னு யுகம்னாக்க பிரளயம். அதாவது யுக சிருஷ்டிக்கு முன்னாடி பிரளயம் இருக்கும், பிரளயம் முடியுறதுனாக்க உடனே யுகத்தை ஆரம்பிக்கும். அந்த யுகம் நாலு யுகமாக போயிட்டே இருக்கும். அந்த கடைசி யுகம் முடிஞ்சா பிரளயம் வந்துடும், திருப்பி யுகத்தை ஆரம்பிக்கணும். இப்படி இந்த விதத்தில் அப்படி
யுகத்தை ஆரம்பித்து வச்சார். புராண புருஷோத்தமாக கரோசி ஆதி யுகஸ்தான்தே யுகாதிகிருத்து யுகாதிகிருத்து சொல்லப்படுகிறது. யுகாதிகிருத்து யுகாதிகிருத்தே நமஹா. அதுக்கடுத்தது யுகாவர்த்தகா. ஸ்வதர்மவ்யவஸ்தயா கிருதாதியுகானா பௌனப்புண்ணியேன ஆவர்த்தனாத் யுகாவர்த்தகா. இரு யுகங்களை திரும்பி திரும்பி பண்ணிட்டு இருக்க. எப்படி? முதல்ல கிருதயுகம், அப்புறம் திரேதாயுகம், அப்புறம் துவாபரயுகம், அதுக்கப்புறம் கலியுகம். இது இதனுடைய விவரங்கள்லாம் எத்தனை வருஷம் ஒரு யுகம், எத்தனை வருஷம் அப்படின்றதெல்லாம் விஷ்ணு புராணத்தில் கணக்கு போடுற. அதே மாதிரி தர்மத்தை நாளா பிரிக்கிற. அது என்ன ஆகும் அப்படின்னா, கிருதயுகத்தில் தர்மம் பூர்ணமா அனுஷ்டிப்பான். அதுக்கடுத்து அந்த துவாபர யுகத்தில், அதுக்கப்புறம் திரேதா யுகத்தில், அதுல முக்கால் பங்கு பண்ணுவா. அடுத்த யுகத்துல, அதாவது துவாபர யுகத்துல அடுத்த கால் அரை பங்கு, அதாவது அரை பங்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் கலியுகத்துல இன்னொரு கால், அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. இப்படி ஒரு அமைதிப்படி கணக்கிடும். இந்த ரீதியில உலகத்தை உண்டு பண்றான் பெருமாள். அது சரி, ஒரு தடவை தான் வருவோம் அப்படின்னா கிடையாது. இந்த நாலு முடிஞ்சதுன்னா பிரளயம், திருப்பி நாலு யுகம், திருப்பி கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் அப்படின்னு. ஆக யுகங்களும் அடிக்கடி புனப்புனா வந்துட்டே இருக்கும். அதனால யுக ஆவர்த்தனம், ஆவர்த்தனம்னா மறுபடியும் பண்ணுது. யுகாவர்த்தாய நமஹா. இது 32வது, 32வது திருநாள். இது நிருத்தத்துல தர்ம வியவஸ்தையா ஸ்வஸ்ய யுகாத்யாவர்த்தனாத்து முகு யுகாவர்த்தகா சமாக்கியாதா காலரூபதரஹா ஹரிஹி. அந்த யுகங்களை பண்ணும்போது தர்ம வியவஸ்தோடு பண்ணுவார். தர்மத்துக்கு மீறி எதையும் பண்ண மாட்டார். ஆக அந்த தர்மத்தில் என்ன சொல்றதோ அந்த மாதிரி, அது இந்த அதாவது பிரளயத்துக்கு முன்னாடி என்னென்ன தர்மங்கள் இருந்ததோ அதை விட உத்கிருஷ்டமான தன்மை இருக்குதுன்னா அது அதுக்கு ஏற்ற மாதிரி பெருமாள் சிருஷ்டிப்பார். இப்போ கிருதயுகத்தில் தர்மம் பூர்ணமாக அனுஷ்டிக்கிறது கிருதயுகம், அதனால அதுக்கேற்ற மாதிரி சிருஷ்டிப்பார். அதுக்கேற்ற அங்கே இருக்க அப்போ உண்டாடுற ஜீவாத்மாக்கள்லாம் அதுக்கேற்ற மாதிரி, அதே ஜீவாத்மக்கள் அதாவது போன யுகத்துல கடைசியில சரணாதிபதிக்காக யார் இருக்காரோ அவா திரும்பி தனக்கு கர்மானுமாக பிறக்கிறது வரும்போது திருப்பி சிருஷ்டி வரும்போது அதுல அவா தான், அவா தான் வருவா. அதனால அந்த யுகத்தை ஆவர்த்தனம் பண்றது பெருமாள் யுகாவர்த்தாயினமா. அதான் தர்ம வியவஸ்தையா, அந்த தர்மத்தோட கூட தான் சிருஷ்டி பண்ணுவான். ஏன்னா தர்மம் தான் அளவுகோல். அது யுகாதி ஆவர்த்தனாது. யுகாதி ஆவர்த்தனாதுன்னா திருப்பி திருப்பி கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலி கிருதயுகம், திருப்பி கலியுகம் முடிஞ்ச உடனே திருப்பி பிரளயம், அது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பி கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலி இப்படி மாறி மாறி வருது. இதுதான் ஆவர்த்தனம். யுகாதி ஆவர்த்தனாத்து முகுகுன்னு அடிக்கடி யுகாவர்த்தகா சமாக்கியாதா அப்படிதான். அதனால அவனை யுகாவர்த்தகா அப்படின்னு சொல்லப்படுகிறது. காலரூபதரஹா ஹரிஹி. இப்படி அந்த காலம், இது அதாவது என்ன காலம் அப்படின்னா, இதுக்கு இது வந்து கிருத தர்ம காலம், கிருதயுகம். கிருதயுகம்னு ஒரு காலம் இருக்கும் இல்லையா, அந்த காலத்துக்கு இருக்குதா அந்த காலரூபதரஹா, அந்த காலத்தை தரிக்கிறவன். இது 302வது திருநாமம். அடுத்ததாக மாயோ மகாசனா தெய்கமாயா. அடுத்த 303வது திருநாமம்.
मुक्त शिशु रूप अपरिमित जगन निगरण निरालंबन एकोदक वटतड चयनादि अनेक अतर्क्य आश्चर्य नैक माया न च मिथ्यावचनोऽयं मायाशब्दः तथेपि प्रयोगभूयत्वात् तथा हि அதாவது நெய்கமாயா அப்படின்னா ஏகமாயான்னா ஏதோ ஒரு விதமான ஒரு ஒரு ஆச்சரியத்தை உடையன்னு சொல்லலாம். இங்க நெய்கமாயான்னா ஏகமாயான்னு சொல்லலாம். அநேக விதமான ஆச்சரியங்களும் பண்ணவன் இவன். என்ன அப்படி விடுது அப்படின்னா, குழந்தையா இருக்கச்சேயே இவன் பண்ண சேஷ்டிதங்கள்லாம் ரொம்ப அபூர்வமான சேஷ்டிதங்கள். அந்த குழந்தையில ரூபத்தில் பண்ண சேஷ்டிதங்களை கண்டா அது நம்பவே முடியாது. அப்படி யசோத கண்ணனை, நீ வெண்ணெய் சாத்தியா, வாயில வெண்ணெய் இருக்கு, வாயை தர அப்படின்னு சொல்லி அடிக்க வந்தா, அவன் வாயை தந்தா வையவியோடும் கண்டால் பிள்ளை வாயிலே அப்படின்னு ஆழ்வார் அனுசந்தானம் பண்ற. அவனுடைய அந்த குழந்தை வாயில ஏழு தெரிஞ்சது. ஏன் இது எப்படி சொல்லும்? அதனால குழந்தை வாயில பிள்ளையை பார்த்தா அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கும்? இது ஒரு ஆச்சரியம். ஆலன் தண்ணீர்ல படுத்துருக்கானே அது ஒரு ஆச்சரியம். இதெல்லாம் எந்த யுக்தியை கொண்டும் ஆக்ஷேபிக்கவே முடியாது. இதெல்லாம் எல்லாம் பொய்ப்பா அப்படின்னு வெறும வாயில சொல்லிட்டு போடலாம். இதெல்லாம் மாய பொய், மாயா சப்தத்தை கொண்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போடலாம். அதனால இந்த மாயன்றது ஏக மாயா, ஒரு விதமான காரியங்கள் கிடையாது, பல விதமான காரியம். அதுவும் ஆச்சரியம், மாய சம்பந்த ஆச்சரியம். மாயன்னா பொய் இல்லை, மிச்சை இருக்குது இல்லை. அவ சொல்ற ஜெகன் மிச்சை அப்படின்னு சொல்லல, அந்த சுத்தம் அந்த இது கிடையாது. இந்த மாயன்றது விசித்திரமான சேஷ்டிதங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். அதனால இவையெல்லாம் உண்மையானவை தான். சாஸ்திரங்கள்ல மாயா சப்தம் சொல்றதுன்னா, மாயன்னு சொன்னா இவருடைய சங்கல்பம்னு சில இடத்துல மாயைக்கு சங்கல்பம்னு ஒண்ணு உண்டு. சில இடத்துல மாயைன்னா ஆச்சரியப்படக்கூடியதுன்னு அர்த்தம். என்ன ஆச்சரியமா இருக்க அப்படின்னு சொல்லவும் அங்க ஆச்சரியமா ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு வியக்கத்தொகையா இருக்குன்னு சொல்றோம். அந்த அது அது மாதிரி மாயா சப்தத்துல வரும். பொய்யின்றதும் இதுல வரும். அது கீதையிலே ஸ்வேதாசேத உபநிடதத்திலே மாயாந்து பிரகிருதி வித்யா மாயுனந்து மகேஸ்வரம் தஸ்ய அவயவ பூதேஷு வியாப்தம் சர்வம் இதம் ஜெகத். பிரகிருத்திய மாய சப்தத்தினால சொல்றது. அந்த பிரகிருதி எப்படிப்பட்டது அப்படின்னா, சத்து ரஜஸ் தமஸ் மூன்று குணமே கூடாது. சத்துவரஜஸுக்கு முடித்த உடையது அது அச்சதுன பிரகிருதி, அதான் மாயான்னு சொல்ல முடியும். அந்த பிரகிருதியை இப்படி சிருஷ்டிக்கு உண்டு முடியா பண்றது, இதெல்லாம் யார் பண்றா? அவன் பெருமாள், அவனை மாயின்னு சொல்லுவான். மாயி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆச்சரியமான சக்தியை உடையவன் மாயி. ஆக விசேஷம் யாருக்கு? எம்பெருமானுக்கு விசேஷமானது மாயி. அப்ப
அப்படிப்பட்ட மாயை உடையவனான எம்பெருமான் எல்லா வஸ்துக்களையும் சம்பந்தம் வச்சிருக்கணும். மாயா வைணம் ஞானம் அப்படின்னு நிருக்தத்தில் சொல்றது. ஆமா, அங்க அங்க என்னன்னு அறிவு ஞானத்தை சொல்றது. மாயா வைணம் ஞானம் இது மூணுமே ஞானத்தை தான் சொல்றது அப்படின்னு நிரூபித்து சொல்றது. அதனால மாயின் மாயான்னு சொன்னால ஞானத்தையும் சொல்றது அப்படின்னு விசேஷமான அர்த்தத்தை இங்க சொல்றது. நிருத்தம்னா என்ன அப்படின்னு சொன்னா, நிருத்தம் அடிக்கடி சொல்லுங்க, அது என்ன அப்படின்னா வேதத்துலேயே 6 அங்கங்கள்ல ஒன்று எக்னஸ்ட் இருக்கு. அது யாஸ்கரால கண்டுபிடிக்கிறது. யாஸ்கர் யாஸ்கர் பண்ணியிருக்காரு. அவர் நிகழ்ந்து கிரந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு, அதான் நிருத்தன்றது. அது வேதத்துல காணப்படுற அபூர்வமான சொற்களுக்கு விசேஷமா அர்த்தத்தை சொல்றது. சங்கியாதா தேவமாயையா, சங்கியாதா தேவமாயையா அப்படின்னு எஜுரஷத்துல வருது. அது என்ன அப்படின்னு சொன்னா, அது பகவானுடைய திவ்ய ஞானத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுறது. சங்கியாதா தேவமாயையா அப்படின்னு சொன்னா, அந்த எம்பெருமானுடைய ஞானம் இருக்கு, அது சங்கியாதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் இன்னொரு பிரமாணம், விஸ்வானி தேவ வயுனானி வித்மான் அக்னேனே சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் அங்க சொல்லுச்சு. அங்க அக்னி அக்னி பார்த்து சொல்ற அக்னி பகவானே, அதாவது அக்னி சரீரன் அக்னிய சரீரமா உடைய பகவான், அவனை பார்த்து உன்னை பெறுறதுக்கு வேண்டிய அக்னி பகவான் யாரு அப்படின்னா அக்ரன் நாயதி. அதாவது முன்னிருந்து கொண்டு நம்மளை அழைத்து வச்சிருப்பவன். ஏன் அப்படின்னா, நாம குருடர்களா இருக்கும், ஏன்னா ஞானம் இல்லாதவர்களா இருக்கும். அதனால இந்த குருடனை எப்படி அழைச்சு போக முடியும் அப்படின்னா, அவனுக்கு டார்ச் லைட் கொண்டு, கண்ணு சரியா தெரியலன்னா கொஞ்சம் டார்ச் லைட் வெளிச்சம் போட்டு வெளிச்சத்தை கொஞ்சம் தெரியலைட் வழிகாமிப்பா இல்லையா. அந்த மாதிரி அக்னி பகவான் ஜோதிஷா இருக்கிறதுனால நமக்கு வழிகாட்டுறவனா வச்சிருக்காதுல. உடனே நம்ம கண்ணுல குருடா நமக்கு தெரியாதா அப்படின்னு கேட்கக்கூடாது. நமக்கு அஞ்ஞான நம்ம வழிகாட்டுறதுக்கு யாருன்னா அக்னி பகவான், எது ஜோதிஷா இருக்கோ அதை வழிகாட்டுற வசுவா சொல்றா. அதனால அப்படிப்பட்ட அக்னி பகவானை பார்த்து பெருமாள்கிட்ட கேட்கிறார், நாங்க வந்து உங்களை உங்க பெருமாள் அடைகிறதுக்கு வேண்டிய வழிகள் எங்களுக்கு தெரியல என்ன, அதனால நீ தான் எங்களை வந்து அந்த வழி காட்டணும். அதுக்கு வேண்டிதான வைணானி வித்வான், ஞானத்தை எல்லாம் நீ கொடுக்கணும். அதுக்கப்புறம் உன்னை அனுபவிக்க உனக்கு அனுபவிக்க உன்னை அனுபவிக்கிறதுக்கு இடையா இருக்கே அஜானம் அறிவின்மை, அந்த அறிவின்மைய எங்களிருந்து போகணும். அப்பதான் நான் உன்னை புரிஞ்சுக்க முடியும். நீ என்னதான் கரடியா கத்தி பெருமாள் இப்படிப்பட்ட சொன்னா கூட என் ஞானத்துல என் விஷயத்துல ஏறாது, ஏன்னா அவ்வளவு அகங்கார மமக்காரங்கள்லாம் இருக்கு. அதனால இதெல்லாம் போகணும், அந்த பிரதிபாதங்கள்லாம் போச்சுன்னா இதெல்லாம் புரியும். அதுக்கு நீ தான் பண்ணணும். அப்படின்னு பல பிரகாரம் சொல்றோம்.
ஆக இப்படி அந்த அக்னி 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 கிட்ட தான் நமக்கு வேண்டிய ஞானத்தை எல்லாமே கேட்கறோம். அதனால மாய சப்தத்துக்கு அறிவு அப்படின்னு ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்கா, இவ்வளவு பிரமாணங்கள் எடுக்கிற என்ன என்ன நெய்க மாயான்னு சொல்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டனாக்க, நெய்க மாயா அப்படின்னு சொன்னா விசித்திரமான சேஷ்டித்தங்களை உடையவன் அர்த்தம். சேஷ்டித்தங்கள் எப்படி பண்ண முடியும், அறிவு இருந்தால் என்ன பண்ண முடியும், அதுவும் விசித்திரமான விதவிதமான சேஷ்டித்தங்களை பண்ணக்கூடிய வேண்டிய ஞானம் இருக்கணும். அப்ப அந்த ஞானம் வந்து இருந்தால் தானே இவ்வளவு தெரியும். ஆக ஞானம் பிரதானம், அந்த ஞானத்தை இது இன்டைரக்டா சொல்றது. அது சப்த நேர ஞானம் அப்படின்னு சொல்லல. ஆனா இந்த சப்தம் மாயன்ற பேர் சப்த பேர் வாசம் வார்த்தையானது ஞானத்தை அறிவு சொல்றது அப்படின்னு சொல்ற. அதாவது மெது குரல்ல சொல்றா கேட்டா கேக்குறதான்னு தெரியல, மெது சொன்ன சொல்ற மெது குரல்ல சொல்ல தெரியல, கொஞ்சம் உறக்க பேசினா இருமல் வருது. இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் சமமா இருக்கு, சுவாமியை சமப்படுத்தணுமான்னு தோன்றது. இருந்தாலும் முடிகிற மட்டும் சொல்றேன். அதனால இது சமமா நான் நினைக்கல, நீங்க சமமா நினைக்க வேண்டாம், அதுக்காக இந்த வார்த்தை சொல்றேன். அப்புறம் அடுத்து அஞ்சாவது பிரமாணம், இது விஷ்ணு புராணம் சொல்றது. தேனமாயா சகஸ்திரம் தத்து சம்பரஸ்ய ஆசுகாமினா பாலஸ்ய ரக்ஷதாதேகம் ஏகைகசேன சூதிதம் இது தத்துவஜான அபாத்தியே அஸ்திரநாசே. தேனமாயா சகஸ்ரம் தத் சம்பரஸ்ய ஆகாமினா ஆசுகாமினா பாலஸ்ய ரக்ஷதாதேகம் ஐக்கியகசியன்னு சூதிக்கும். இந்த ஹிரண்யகசிபு என்ன பண்ணா, பிரஹ்லாதனை கொள்றதுக்காக பல வழிகளை கையாளுறான். அதுல சாம்பன்னு ஒரு மாயாவி, அவன் ஆயிரம் அசுரர்கள் பலத்தை கொண்டவன் அவன். அப்ப அவங்கிட்ட விசித்திரமான சக்தி எல்லாம் இருக்கு, அந்த சக்தியினால பல ஆயுதங்களை அவன் வரவழைப்பான், அத்தை பிரயோகம் பண்ணுவான். அப்படி எம்பெருமான பிரஹ்லாதனை கொண்டதுக்காக அந்த சம்பரன்ற அசுரனை ஏவினான். இதை பார்த்தார் பெருமாள், நேர வரல, ஆனா அவர் சங்கல்பத்தில் என்ன பண்ணார், அவருக்கு பிரஹ்லாதனுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்றதுக்காக அவனை சுத்தி பல அம்புகள், அவனுக்கு கவசம் மாதிரி இருந்தது. அத பெருமாள் யார் கண்ணுக்கும் தெரியல, அவனுக்கு பிரகலாதுக்கே தெரியாது, அந்த கவசத்தை மாதிரி ஊடு பண்ணிட்ட. அவன் ஏவற ஆயுதங்கள் ஒண்ணு ஒண்ணும் அப்படியே தவிடுபடி ஆயிடுது. அதனால இந்த இடத்துல தேன மாயா சகஸ்திரந்தது சம்பரஸ்ய ஆசுகாமினா, சம்பரஸ்ய அதாவது சம்பரன்ற அசுரன் கிட்ட இருந்து ஆசுகாமினா மிகவும் வேகத்தோடு வரக்கூடியதான ஆயுதங்கள்னா இருக்கே, அந்த ஆயுத சகஸ்திரம் ஆயிரக்கணக்கான இது, அது அங்க அந்த எம்பெருமானுடைய ஏற்கனவே பிரசாத தேகத்தை சுத்தி சரீரத்தை சுத்தி இருக்கக்கூடிய அம்புகள் அத்தை தவிடுபடி ஆக்கிறது. இந்த இடத்துல தேனமாயான்னு ஒரு சப்தம் போட்டிருக்காரு.
தேன மாயா அந்த மாயம்னா, மாயா சொல்றதுக்கு அசத்தியம்னு அர்த்தம். ஏன் இப்போ இந்த சம்பரன்ற அவன் தன்னுடைய சக்தியினால ஆயுதங்களை ஏவறான், அவைகள்லாம் பொய்யானவைகள். உண்மை எது அப்படின்னா, எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால அவன் பிரகலாதன தேகத்துக்கு ரட்சகமா ரட்சகமா இருக்க அந்த ஆயுதங்கள் உண்மையானது. இப்போ அந்த உண்மையான உண்மையானது பொய்ய அசத்த போக்குறது, பொய்ய போக்கடிக்கிறது. உண்மை ஞானம் வந்த உடனே என்னது, பொய்யான ஞானம் போயிடுது இல்லையா? அந்த மாதிரி இந்த சம்பரனால ஏவப்பட்டதான மாயா அந்த பொய்யான ஆயுதங்கள் எம்பெருமான் பாலசிய ரக்ஷதா தேகம், அந்த பாலன் பிரபலாதனுடைய தேகத்தை காப்பாதத்திற்காக எம்பெருமான் சங்கல்பித்த அந்த ஆயுதங்கள் ஏகைக்க சேர சூதி அவை ஒன்று ஒன்றும் அத்த தவிடு கூட ஆக்கிறது. ஆக உண்மையான ஞானத்தினால பொய்யானது போயிட்டு இருக்கோ அது திருஷ்டாந்தம். ஆக எம்பெருமானுடைய சக்கராயுதமானது உண்மை, அதே அசுரனால் ஏவப்பட்ட சம்பரன்ற அசுரனால் ஏவப்பட்ட ஆயுதங்கள் ஒன்று ஒன்று பொய். ஆக பொய்யினால உண்மையினால பொய் போயிடுறது. இப்படி இந்த இடத்துல வரும்போது எம்பெருமான் இது இப்போ எம்பெருமான் சங்கல்பத்தினால அந்த பிரகலாதனுடைய தேகத்துக்கு ரக்ஷையா போட்டான் ஆயுதத்தை. இது இது வந்து ஆச்சரியமான சேஷ்டிதம், இதுக்கு மாயின்னு பேர். ஒரே இடத்துலயே அந்த சம்பரன் பிரயோகிக்கிற ஆயுதங்களுக்கு மாயன்னு சொன்னார், அது பொய். அதே எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால மாயினால எம்பெருமான் சங்கல்பத்தினால பிரசாதனுடைய தேகத்துக்கு ஆயுத ரக்ஷையாக ஆயுதங்களை போட்டான், சக்கராயுதம் அதாவது சக்கராயுதத்தை கவசமா போட்டான். அப்படி எம்பெருமான் சங்கல்பத்தினால பண்ண காரியம் இருக்க அது மாய விசித்திரமானது. அந்த எம்பெருமான் பிரசாதனுக்கு சரீரத்துக்கு கவசமா போட்ட இது இருக்க அதுக்கு உண்மையான ஞானம், அதுக்கு அறிவு பேறாங்க. ஏன்னா சங்கல்பம் ஒரு அறிவு பொறுப்பு தான் வரும். அதே இவன் பண்ண காரியம் இருக்க எது, அந்த சக்கராயுதத்தை கவசமா வச்சானே அது அவனுடைய காரியம் தானே அது, அது விசித்திரமாய விசித்திரமான செயல்கள் தான். ஆக ஒரே இடத்துலயே மாய சப்தத்துக்கு பொய்யின் அர்த்தம் இருக்கு, மாய சப்தத்துக்கு ஞானம்னு இருக்கு, மாய சப்தத்துக்கு விசித்திரமான ஆச்சரியமான செய்கையை உடையவன் அப்படின்னு மூணு இப்போ வர்றதா இல்லையா? இதுதான் அங்க காமிச்ச. ஆக அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வராக புராணத்துல மாயா அத்தியாயம் ஒண்ணு, அந்த அத்தியாயத்தை மாயான்னு ஒரு சொல் வருது. அது என்னன்றதுன்னா, மகாவிஷ்ணுடைய ஆச்சரியமான செயல்கள்ன்ற அர்த்தத்தில் சொல்லப்படுது அங்க. அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு சொன்னா, மேகோதய சாகர சன்னிவிருத்தி இந்தோ விர்பா இந்தோ விபாக ஸ்புரிதானி வாயோ வித்யுத் விபங்கோ கதி உஷ்ண ரஸ்மேஹே விஷ்ணோர் விசித்ரா பிரபவந்தி மாயா இது அதியுக்தேஷ மகாஷ்சரியே ஆரண்ய பர்வணி மார்க்கண்டே ஆச்சரியே. இந்த இடத்துல மாயா சப்தம் பிரபவந்தி மாயா அப்படின்னு மேகோதய சாகர சன்னிவிருத்த சன்னிவிருத்தி இந்த மேகங்கள் அடிக்கடி தோன்றது, எங்கேருந்து தோன்றது, சமுத்திரத்திலிருந்து. ஆக மேகங்கள் தோன்றது, இந்த சமுத்திரத்து அலைகள் என்ன பண்ணும், கரை முட்ட போகும். அந்த இடத்துக்கு ஒன்றும் பாதிக்காம திரும்பி அப்படியே சமுத்திரத்துக்கே வந்துடும்.
அலைய வந்து பார்த்தா நம்மளை அடிச்சுட்டு எங்கேயோ கொண்டு திரும்பி இழுத்து முடணும்னு பாக்கிறோம். ஆனா யாருக்கும் ஒரு தொந்தரவு பண்றது இல்ல. திரும்பி சவுத்தா அந்த எங்கேருந்து வந்து அந்த அந்த இடம் எங்கேருந்து அலை எங்கேருந்து வந்தோ அந்த அலை அந்த இடத்துக்கு போயிடுது. அதே மாதிரி சந்திரன் பௌர்ணமி ஆரம்பிச்சா பூர்ணமா இருக்கான், அதுக்கப்புறம் குறையிறது, அதுக்கப்புறம் திருப்பி வளர்றது. இது ஒரு காரியம். காற்று ஒரு ஒரு சமயம் நல்லா தெண்டர் மாதிரி வீசறது, அதை விட வீசமா வேகமா சிறுத்து சில சமயம் புயல் மாதிரி வருது. இதனுடைய காரியம் இப்படி. அப்புறம் மின்னல், அது 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 வர சமயத்துல மழை காலத்துல மின்னல் வருது, அதுவே மறைஞ்சு போடுறது. சூரியன் அதுக்கு இன்னும் தட்சிணாயனத்துக்கு போறது, திரும்பி உத்தராயணத்துக்கு வர்றது, இப்படி எல்லாம் அவனுடைய காரியம். இதெல்லாம் யார் பண்ற? ஏன் சூரியன் ஒரு இடத்துல இருந்தா என்ன, இதெல்லாம் போகணுமா என்ன? இங்க இருந்து அங்க போறது, அந்த திருக்க போ திருக்க நோக்கி போச்சுன்னா தட்சிணாயணம், வடக்க நோக்கி போச்சுன்னா உத்தராயணம், இதெல்லாம் யாருக்கு கண்டுபிடிச்சா? இந்த பூணம் மொத்தம் சில பகுதி நீர்னால சூழ்ந்திருக்கு, சில பகுதி மலைகள்னால சூழ்ந்திருக்கு, இப்படிதான் யார் விசித்திரமா காரியங்கள்லாம் பண்றா இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு தன்மைகள், விசேஷமான தன்மைகள். இவைகள்லாம் எம்பெருமானுடைய ஒரு சங்கல்பத்தினாலும் உண்டாது. ஆக இதுக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணும்னு யாருன்னா எம்பெருமான் தான். அதனாலதான் இங்க மாயா மாயான்னு மேகோதயா சாகர சன்னி விருத்தி, மேகோதயா மேகம் உண்டாருது, அதுவே போயிடுறது. என்ன சாகர சன்னி விருத்தியா, சாகரம்னா கடந்து இருக்கிற ஆளை போறது திரும்பி வருது. இந்தோர் விபாக சந்திரன் தான் பூர்ண சந்திரன், அதுக்கப்புறம் குறைஞ்சு போறது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லாத போறது, அதுக்கப்புறம் திரும்பி உண்டாருது. விபாக ஸ்புரிதானி வாயோ, காத்து இருந்து ஹிதமான காத்து வருது, சில சமயம் காத்தே இல்லாம இருக்கு, என்ன ஒரு சமயம் புயல் அடிக்கிறது, இந்த மாதிரி ஸ்புரிதானி வாயோ. வித்யுத் விபங்கா காத்துல இது மின்னல்ல அதுக்கு அழிவு ஏற்படுறது, அதாவது உடாருந்தே போயிடுறது. கதிகி உஷ்ணோ ரஸ்னேகே, அதனால சூரியனுடைய கிரணங்கள்ல கதி விஷ்ணோஹோ விசித்ராக, இவைகள்லாம் விசித்திரமான யாரு, இதெல்லாம் எம்பெருமானுடைய விசித்திரமான சிருஷ்டி சிருஷ்டிதங்கள். இப்படி அதுக்கப்புறம் என்ன நம்ம அநே நெய்க மாயான்றதுக்கு மாய சப்தத்துக்கு இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியதா இருக்கு. மாய சப்தமானது அந்தந்த காண்டஸ்டுக்கு ஏத்த மாதிரி அர்த்தங்களை சொல்லும், அதாவது பல அர்த்தங்கள் இருக்குன்றது தான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்லோகம் எடுக்கிற, அது பாரதத்துல இருக்கு. மகாபாரத ஆண்டியபுரத்துல மார்கேந்தியருக்கு ஆலமரத்துல ஆலமரத்தின் ஒரு பாலகனாய் அப்படின்னு சொல்றோம், அந்த மாதிரி பெருமாள் சனிச்சந்திர பார்த்து அவர் தர்மபுத்திரன் சொல்ற, யாரு மார்கண்டேய மனுஷன். ததோமே பிருத்திவி பால விஸ்மயசு மகான் அபூத் லோகம் திருஷ்டா சமஸ்தம். ததோமே பிருத்திவி பால விஸ்மயசு மகான் அபூத் கதம் து அயம் சிசு சேதே லோகே நாசம் உபாகதே அபியந்தாம் சரீரஸ்ய பிரவிஷ்டோ சேதாமம திருஷ்ட்வா லோகம் சமஸ்தம் ச விஸ்மீதோ ந அவபூத்யசே யக்ருத்வா அந்தர்ஹிதஸ்தாத சதேவ பரமாத்புதஹ பிரஜாச்ச இமா பிரபச்சாமி விசித்ரா விவிதா கிருதாஹ ஏவம் திருஷ்டம் மயா ராஜன்யே தஸ்மின் பிராப்தே யுகக்ஷயே ஆச்சரியம் பரத ஸ்ரேஷ்ட சர்வதர்ம பிரதாம் வர. இப்படி பலவிதமான ஸ்லோகங்கள் பாஷ்யத்துல அதனுடைய
வியாக்கியானம் எடுத்து அதுக்கு இவ்வளவு போது சுப்பர்னா சோழன் சார். அதாவது சதோமே பிருத்திவி பால விஸ்மயசு மகான் அபூத் கதந்து அயம் சிசு சேதே லோகே நாசம் உபாகதே. இது ஒரு ஸ்லோகம். அதுக்கு சொல்ற தர்மபுத்திர கிட்ட மார்க்கண்டன் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தர்மபுத்திர எனக்கு ஒரு நான் லோக நானும் வந்து தபோபலத்தை இவ்வளோ விஷயங்கள்லாம் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அங்கங்க பிரளயம், பிரளயம் வந்ததுன்னா ஊரே அல்லால படுறது. என்ன நம்ம கூட நம்ம வச்சு கூட எங்க வச்சுக்கோ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு ராத்திரி தூங்க கிடையாது, குளிர்ல வாடுறது அப்படி இருக்கு இந்த பிரளயம். ஆனா இந்த குழந்தை நிம்மதியா தூங்குறது, உலகமெல்லாம் பிரளயத்துக்கு போயிடுது. ஆனா இந்த குழந்தை அப்படி கதம் து அயம் சிசு சேதே லோகே நாசம் உபாகதே, லோகம்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு. ஆனா இந்த குழந்தை எப்படி தூங்குறது? தத்துவமே பிருத்திவி பால விஸ்மயா சுமானபூது, எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டு பண்ணிட்டு அப்படின்ற. அதுக்கடுத்து அடுத்த ஸ்லோகம், அபியந்தாம் சரீரஸ்ய பிரவிஷ்டோசி யதா மம திருஷ்டுவா லோகம் சமஸ்தஞ்ச விஸ்மிதோ ந அவபுத்திசே. அந்த குழந்தை எங்க தூங்குறது அப்படின்னா, அந்த பெருமாள் மார்கழியது சேவை கொடுத்தார். சேவை கொடுத்தது மட்டும் இல்லை, குழந்தை வார்த்தை சொல்றது மார்கழியர்கிட்ட. என்கிட்ட என் சேவைக்கு வேணும்னு கேட்டேன். அப்போ அப்பவே நீர் வந்து என்ன தியானம் பண்ற ரிஷிகளுடைய ஹிருதயத்துல பெருமாள் இருப்பார். இப்படி பெருமாளே நினைச்சிருக்கிற முனிவர்கள் முனிவர்கள் எம்பெருமான் உள்ளத்துல இருப்பார். அதனால நீர் என்னையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால நீர் என் ஹிருதயத்துல இருக்க, இப்ப என் சரீரத்துல இருக்க, என்ன இப்ப என் சரீரத்து உள்ளே நீ இருந்துட்டு இந்த லோகம் மொத்தம் என் வயத்துல இருக்கு. இப்போ இந்த குழந்தையினுடைய சரீரத்துக்குள்ள இந்த உலகம்னா எப்படி இவ்வளவு உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஆச்சரியப்படுறீரா அப்படின்னு கேள்வி கேட்கறது குழந்தை. ஆச்சரியம் அடைஞ்சது மட்டும் இல்ல, உமால பேசவே முடியல, விஸ்மயா நீர் வேற வாயை திறந்து பேச முடியாது அப்படியே ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு குழந்தை மறந்து போச்சு, மறைஞ்சு மறைஞ்சு போச்சு. இத்யுக்த்வா அபியந்தாம் சரீரஸ்ய பிரவிஷ்டோ சீயதாமம, நீர் என்னுடைய சரீரத்துல புகுந்திருக்கேன், புகுந்து திருஷ்டுவா லோகம் சமஸ்தம், இந்த பிரளயத்துல உண்டுகிற லோகம் சரீர லோகம் மொத்தம் என்னுடைய சரீரத்துல இருக்கிறதா பார்த்துட்டு நீ விஸ்மிதோ அவபுத்தியசே, விஸ்மயம் அடைந்தவர், நீ ஆச்சரியம் அடைஞ்சிட்டு உன்னால பேச முடியாது நிக்கிறுவா. அந்தரிதஸ்தாத சதேவ பரமாத்புதா பிரஜாச்சைமா பிரபஷாமி விசித்ரா விவிதா கிருதாக, இப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை என்னத்துக்கு மறைஞ்சு விடுது. இப்ப நான் என்ன பண்ணேன்,
அவன் இந்திரனுடைய சரீரம் தான் இருக்கேன், நான் சரீர் தான். அந்த குழந்தை மறந்து போச்சு, அந்த குழந்தை அந்த இடத்துல இல்லை, மறைஞ்சு போச்சு. ஆனா அவனால படைக்கப்பட்ட சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாத்தையும் நான் பாக்குறேன், எல்லா ஜனங்களையும். அது மூத்திரம் ஒரு மாதிரி எல்லாம் விசித்திரமான சிருஷ்டி, இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த சுவாத சொல்றேன். அது அதுக்கப்புறம் சொல்றேன், அதுக்கு அடுத்து சொல்லுவோம். ஏவம் திருஷ்டா மயாராஜன் தஸ்மின் பிராப்தியதே யுகக்ஷயே ஆச்சரியம் பரத சிரேஷ்ட சர்வதர்ம. இப்படி இவருடைய சரீரத்துல நான் பார்த்த இந்த பிரளயத்துல உட்பட ஜெகத் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த யுகத்தினுடைய முடிவை நான் பார்த்தேன், அந்த யுகத்தினுடைய முடிவு தான் எனக்கு என்னால இந்த பாடல்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதனால பிரளயத்துல ஜெகத்தெல்லாம் எம்பெருமானிடத்து அந்த யுகத்தின் முடிவை எம்பெருமான் வயிற்று உள்ளே மார்பிலே கண்டார். அந்த இடத்துல அதான் மாயான் மாயாகன்னு சொல்றேன். பிரபவந்தி மாயா விஷ்ணு விசித்ராக பிரபவந்தி மாயா, இப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு சேற்றத்தை நான் பார்த்தேன். அதனால இந்த மாயானது இப்போ மாயின் பொய்னு ஒரு அர்த்தம் சொல்லியோ, இந்த பொய்ன்றது வந்து உண்மையான ஞானத்தினால பொய் போயிடும் இல்லையா. ஆக இப்ப எம்பெருமானுடைய சேஷ்டதைகள் எல்லாம் உண்மை அப்படின்றதுக்காக சொல்ல வந்தது. இது தோஷமற்றதுனால ஏன் ஒரு மகரிஷி அவருடைய தபோபலத்தினால பிரளயம், பிரளயத்துல உள்ள ஜெகத்து எல்லாத்தையும் பெருமாள் வயிற்றுல பார்த்திருக்க மார்க்கண்டே. ஆக இது பொய் அல்ல உண்மை, அதனால பிரத்யம் பிரத்யமா மகரிஷி கண்டது உண்மை, அதனால எல்லாம் உண்மை, இந்த பொய்னு யாராலையும் மறுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆக நைக மாயா, இப்படி விசித்திரமான சேஷ்டிதங்களை உடையவன் முக்தா நிருக்தத்துல, நிருக்தத்துல முக்தாத்மகத்வ ரூபேன ஜெகன் நிர்பரநாதவி வடைக பத்திர சயனாத்து நிராலம்ப ஜலய முகு அனந்தாச்சரிய சம்யுக்தா நைகமாயஸ்து சஸ்மிருதா. சின்ன குழந்தையா உலகத்தெல்லாம் தன்னிடத்துல தாங்கி கொண்டு ஆலயிலையில சயனிச்சுண்டு, ஒரு பிடிப்பு இல்லாததான ஒரு ஆலமரத்துல சயனிச்சுண்டு இப்படி ஆச்சரியமான சேஷ்டிதங்களை பண்ணவன் நைகமாயஸ்து அப்படின்னு சொல்லுங்க. நாளைக்கு பார்ப்போம். அப்படியே அடியே, ரொம்ப ரொம்ப சமமா இருக்கு போல இருக்கே. நாளைக்கு முடியுமா அடியே? பார்ப்பேன், முடியலன்னா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்துட்டு போறேன். ஆனா இப்போ ஆனா ரொம்ப சமமா தான் இருக்கு, அடியே படுத்து அதான் இல்ல ரொம்ப சமமா என்ன இருக்கு, பார்த்து கஷ்டமா இருக்கு. எத்தனை படுத்துதான் இருக்கிறது, இன்னைக்கு முறை தீர்த்தம் வந்து திருப்பி சாயங்காலம் தீர்த்தம் போனோம். அடியே அதான் பாப்போம், நாளைக்கு முடிஞ்சா பாப்போம், வேண்டாம்னு சொல்ல முடியலன்னா 1/2 மணி சொல்லிட்டு நான் பார்த்து போறேன். அதனால நிறுத்த வேண்டாம், சந்தோஷமா தான் இருக்கு, ஒன்றும் கஷ்டமா தெரியல. ஆனா உங்களுக்கு வேதனையா இருக்கு, எனக்கு சமமா தான் இருக்கு. பாப்போம், நாளைக்கு பாப்போம், கேன்சல் பண்ண வேண்டாம். அப்படியே. கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாந்தே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்து குருவே நமஹ. ஸ்ரீமதே சிவஞ்சலோபி வேதாந்த தேசிய மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே ஸ்ரீ வாட்சஸ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நம. ஸ்ரீமதே சிவஞ்சலோபி ரங்கநாயகேந்திர மகாதேசிகாய நம. மங்களாணி போங்க, மங்களாணி போங்க.